சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ காரணியில் வாழ்வாக்கு வானேரோமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். அக்ரேனதாம் ரக்ஷதி வீரரக்வீட் அக்ரேசரஹ சாஸ்திர விபஷ்டிதாஹ்யஹ உக்ரேதரைஹ திருஷ்டிபிராஶ்ரிதத்ரஹ அக்ரே ஸ்துவந்தம் தத ஆரபேத்ய. அர்த்தம்: மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி அக்ரே நதானே தன் முன்னே பணிந்தவர்களை ரட்சதி காப்பாற்றுகிறார். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனை காப்பாற்றுகிற ரீதியிலே காப்பாற்றுகிறார். சாஸ்திர விபஷ்டிதாம் அக்ரேசரஹ சாஸ்திர புலவர்களின் நடுவிலே இவர் முன்னணியிலே நிற்கிறார். உக்ரேதரைஹி திருஷ்டிபிஹி கனிவான பார்வைகளாலே உக்ரத்துக்கு எதிர்ப்பதமான கனிவு அது கொண்ட பார்வைகளாலே ஆசிரிதர்களை காப்பாற்றுகிறார். இன்றைக்கு அக்ரே ஸ்துவன்னே ஆரம்பத்திலே அவரை துதித்த பிறகு நான் தொடங்குகிறேன் இந்த உபன்யாசத்தை என்றார். வழக்கம் போல இந்த புதிய ஸ்லோகத்திலும் மூன்று சிறப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அடியிலும் இரண்டாம் எழுத்து கிரே என்று இருக்கும்படி அக்ரேனதாம் அக்ரேசரஹ உக்ரேதரைஹி அக்ரேஸ்துவன்னு என்கிற பதங்கள் ஆரம்பத்திலே இருக்கின்றன. இதை தமிழிலே எதுகை என்று சொல்வார்கள், வடமொழியிலே அனுப்பிராகம் என்று சொல்வார்கள். இது ஒரு சப்தாலங்காரம், இது முதல் சிறப்பு. இரண்டாவதாக இன்றைக்கு என்ன உபன்யாச விஷயமோ அதை சூட்டிப்பது. இன்றைக்கு என்ன விஷயம் என்றால் மும்மணி கோவையிலே முந்தி நின்றளித்தலின் என்பது. முந்தி நின்று அளித்தல் அந்த விஷயம். அதை சூட்டிக்கும் வகையிலே அக்ரே ரக்ஷதி என்ற பதங்கள் இந்த ஸ்லோகத்தின் முதல் பாதத்திலே இருக்கின்றன. அக்ரே என்றால் முந்தி, ரக்ஷதி என்றால் அளித்தல் காப்பாற்றல். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவதாக அக்ரே என்ற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள். முதல் வரியில் அக்ரே என்றால் முன்னிலையில், முன்னிடத்தில், தன் முன்னாலே என்ற அர்த்தம். கடைசி வரியிலே அக்ரே என்பதற்கு ஆரம்ப காலத்திலே என்ற அர்த்தம். இந்த உபன்யாசத்தை தொடங்கும் பொழுது முதலிலே என்ற அர்த்தம். இவ்வாறாக பிராசம், சூச்சனம், சிலேஷம் என்று வழக்கமான மூன்று பெருமைகள் இந்த ஸ்லோகத்திலேயும் இருக்கின்றன. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசரா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் காமதேனும். இதை தமிழ் செய்யுளாக படித்தால் கருணை பின் விழிகள் தருணத்தும் இன்பேச்சை தருகவென கமரர்கள் பருகுமமுதம் போலே என்றாகும். இதிலே மூலத்திலே உள்ள அதே பதங்களின் தமிழாக்கங்கள் இருக்கின்றன. கருணை பின் விழிகள் என்பது தயா அனுசர கடாட்சாக என்பதனுடைய மொழிபெயர்ப்பு. எத்தருணத்தும் என்பது சதா என்பதனுடைய தமிழாக்கம். இன் பேச்சை என்பது, பேச்சு என்பது சரஸ்வதீன் என்கிற பதத்தின் தமிழ். தருக என்பது திசந்து என்ற பதத்துக்கு, எனக்கு என்பது மே என்கிற பதத்துக்கு, அமரர்கள் பருகும் அமுதம் போலே என்பதிலே இருக்கிற அமுதம் என்பது
அமிர்தம் என்கிற பதத்தினுடைய தமிழாக்கம். இந்த தமிழ் செய்யுளிலே ரு என்கிற எழுத்து இரண்டாவது எழுத்தாக வந்து எதுகையை கொடுத்திருக்கிறது. கருணைத்தின் விழிகள் எத்தருணத்தும் இன்பேத்தை தருகவென கமரர்கள் பருகும் அமுதும் போலே என்று. இன்றைய உபன்யாச தலைப்பு முந்தி நின்றளித்தல் என்பது. பெருமாள் முந்தி நின்று அளிக்கிறார் என்பதற்கு 10க்கும் மேற்பட்ட தாத்பரியங்களை இன்றைக்கு கேட்கப் போகிறோம். அது எப்படி? முந்தி நின்று அளித்தல் என்ற மூன்று பதங்களிலே 10க்கும் மேற்பட்ட கருத்துகள் கிடைக்கும் என்று கேட்டால், முந்தி என்கிற பதமும் அளித்தல் என்கிற பதமும் பல அர்த்தங்கள் கொண்டவை. முந்தி என்பதற்கு காலத்தாலே முற்பட்டு என்ற அர்த்தம், பூர்வ காலத்திலே முன்பொரு காலத்திலே என்ற அர்த்தம். அதே முந்தி என்பதற்கு இடத்தாலே முற்பட்டு, அதாவது நான் இருக்கும் இடத்துக்கு முற்பட்ட இடத்திலே என்ற அர்த்தம். அதே முந்தி என்பதற்கு எதிர்ப்படுதல், கண் முன்னாலே நிற்றல் என்று ஒரு அர்த்தம். முந்தி என்பதற்கு பழமையாவது என்று அர்த்தம். முந்தி என்றால் ஏதோ ஒரு வரிசைப்படி 1, 2 என்று வரும்பொழுது அதிலே முதல் இடத்தில் பிடிப்பது என்பது இன்னொரு அர்த்தம். அது காலத்தாலேயோ தேசத்தாலேயோ இல்லாமல் வேறே காரணத்தாலேயும் அது முந்தலாம். இப்படி முந்தி என்பதற்கு பல அர்த்தங்கள் அகராதிகளிலும் வழக்காறுகளிலும் இருப்பதாலும், அழித்தல் என்பதற்கு அகராதிகளிலே காத்தல், கொடுத்தல், அருளல், ஈனுதல், அதாவது பெற்றெடுத்தல் முதலிய பல அர்த்தங்கள் இருப்பதாலும், இங்கே முந்தி நின்று அழித்தல் என்பதிலே 10க்கும் மேற்பட்ட தாத்பரியங்கள் நமக்கு கிடைக்கப் போகின்றன. அதிலே முதலாவது, முந்தி என்றால் முற்காலத்தில். எதற்கு முந்தி என்று சொல்லாததாலே எல்லாவற்றுக்கும் முற்பட்ட காலத்தில், அதாவது ஊழிக் காலத்தில், பிரளய காலம் என்பது. வடமொழியிலே முந்தி என்பதை அக்ரே என்ற வார்த்தையாலே மொழிபெயர்க்கலாம். உபனிஷத்திலே பல இடங்களிலே வந்தது அக்ரே என்கிற அர்த்தம். குறிப்பாக சிருஷ்டி பிரகரணத்தை சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் சிருஷ்டி உண்மகனாக பகவான் இருக்கிற காலத்திலே அக்ரே என்ற பதம் உபனிஷத்திலே வரும். பிரளய காலத்தினுடைய முடிவது சிருஷ்டி காலத்தினுடைய ஆரம்பம். ஆகையாலே முந்தி என்பதற்கு ஊழியிலே என்கிற அர்த்தம் வலுவாகிறது. முந்தி என்பதற்கு அக்ரே என்று சம்ஸ்கிருதப்படுத்தி, அக்ரே என்பதற்கு உபனிஷத்துகளில் இருக்கிற அர்த்தத்தை பார்த்தால் பிரளய கால முடிவிலே என்ற அர்த்தம், ஜெகத் சிருஷ்டி ஆரம்பத்திலே என்ற அர்த்தம். இப்பொழுது நாம் சொல்லப்போகிற முதல் தாத்பரியத்திலே முந்தி என்றால் பிரளயத்திலே நின்று என்பதற்கு அழியாது நிலை புரிந்து என்ற அர்த்தம். இதுவரையில் சொன்னது ஏற்கனவே மும்மணி கோவையிலே 4 பாசுரத்திலே வையமம் தழிய அழியாது என்று சொன்னது. அழித்தல் என்றால் ரட்சித்தல், காப்பாற்றல் என்ற அர்த்தம். பிரளய காலத்திலே தான் அழியாதிருந்து நம்மை எல்லாம் காப்பாற்றினான் என்கிற அர்த்தம். உம்மை தன் வயிற்றிருத்தி உய்ய கொண்டான் என்று பெரிய திருமொழிகளை சொன்னது போலே, நம்மை எல்லாம் சூக்ம ரூபத்திலே ஆக்கிக்கொண்டு தன்னுடைய உதரத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு காப்பாற்றின கதை. நாம் இதை இன்று சொல்லப்போகிற 10 அபிப்பிராயங்களிலே ஒன்றாக கணக்கிடவில்லை. ஏனென்றால் இது போன வரியிலே மும்மணி கோவையிலே தாயும் நீயே சாயை தந்துகச்சலின் என்ற வரிக்கு அர்த்தம் சொல்லும் போது, சாயை தந்து என்பதற்கு இதை அர்த்தமாக சொன்னோம். அதே அர்த்தம் முந்தி நின்றளித்தல் என்பதற்கு கிடைத்தாலும் கூட அது ஏற்கனவே சொல்லிவிட்டு அர்த்தமாகிறபடியாலே நம்முடைய முதல் அர்த்தம் என்பது இனிமேதான் ஆரம்பிக்கப் போகிறது. நம்மை தன் உதரத்தில் வைத்து காப்பாற்றினானே பகவான், அது முந்தி நின்றளித்தல் என்றானாலும் எண்ணிக்கையிலே அதை சேர்த்துக் கொள்ளவில்லை. அழித்தல் என்பதற்கு பெற்றெடுத்தல், ஈனுதல் என்ற அர்த்தம் அகராதியிலே இருக்கிறது. சிப்பியானது முத்தை அழிக்கிறது, பழமானது விதையை அழிக்கிறது முதலிய கையாளல்களிலே இது பிரசித்தம். அழிக்கிறது என்பதற்கு கொடுக்கிறது என்று அர்த்தம் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அந்த சிப்பியோ பழமோ எடுத்து தானம் பண்ணுவதில்லை, அது உற்பத்தி பண்ணுகிறது, உண்டாக்குகிறது என்ற வரைக்கும் தான் அர்த்தம்.
இவ்வாறாக முந்தி நின்று அழித்தல் என்பது ஊழியிலும் அழியாமல் இருந்து உலக படைப்பை பண்ணுதல் என்று பொருள்படும். இதுதான் நாம் இன்று முதல் அர்த்தமாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இது உபனிஷத்துகளுடைய முக்கிய அபிப்பிராயங்களிலே ஒன்று. அதற்காக மூன்று வேத வாக்கியங்களை மூன்று வெவ்வேறு வேத பகுதிகளில் இருந்து நாம் காண்பிக்கப் போகிறோம். இப்பொழுது போதப் போகிறோம். சதேவ சோம்யேதமக்ர ஆசீதேகமேவாத்விதீயம் என்கிற சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் மிகவும் பிரசித்தமானது. ஏனென்றால் இதற்கு சத்வித்யா பிரகரணம் என்று பெயர். பிரம்மசூத்திரத்திலே முதல் முதலிலே விசாரிக்கிற சாஸ்திரம்பத்தை கருத்தபடியாக விசாரிக்கிற வாக்கியம் பிரதம உபனிஷத் வாக்கியம் இந்த சத்வேவ சௌமிய இதமக்ர ஆசீத் என்கிற வாக்கியம். அதனாலே இது முக்கியம். இதே பிரகரணத்திலே, அதாவது சிருஷ்டி பிரகரணத்திலே அக்ரே என்கிற இதே பதத்தை முந்தி என்று பெயர் வர பொருள் வரக்கூடிய பதத்தையே இட்டு வேறு உபனிஷத்துகளிலே வேறு விதமாகவும் வர்ணனை உண்டு. இதோ தைத்திரியத்திலே ஒன்று. ஓம் அசத்வா இதமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத என்று. அசத்வா இதம் அக்ரே ஆசீத், அக்ரே முந்தி ஆசீத் நின்றது, அதிலிருந்து சத்து அஜாயத உண்டாயிற்று அழிக்கப்பெற்றது. அதனாலே முந்தி நின்று அழித்தல் என்பது இந்த உபனிஷத் வாக்கியத்திலே வந்திருக்கிறது. அக்ரே ஆசீத் அஜாயதா என்று. அடுத்தது சம்ஹிதையிலே, தைத்திரிய சம்ஹிதையிலிருந்து ஒரு வாக்கியம். ஓம் ஹிரண்ய கர்ப்ப ஹிரண்ய கர்ப்பன் என்பவன் அக்ரே முந்தி சமவர்த்தத நின்றான். முந்தி நின்றலை நிற்றலை பற்றி இந்த வாக்கியம். இந்த மூன்று வாக்கியங்களுக்கும், மூன்று வேத வாக்கியங்கள் ஓதினோமே, இந்த மூன்றுக்கும் பொதுவாக மூன்று அம்சங்களை கவனிக்கலாம். அக்ரே என்ற பதம் மூன்றிலும் இருக்கிறது என்பது முதலாவது. மும்மணி கோவையிலே முந்தி என்று ஒரு பதம் இருக்கிறதே, அந்த அர்த்தத்தை கொண்ட அக்ரே என்ற பதமானது இந்த மூன்று உபனிஷத் வாக்கியங்களிலும் இருக்கிறது. மூன்றிலும் அக்ரே என்பதற்கு ஒரே அர்த்தமாக இருக்கிறது. அக்ரே என்ற பதத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இங்கே ஒரே அர்த்தம்தான். என்ன அர்த்தம் என்றால் சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்திலே என்று அர்த்தம். மூன்றுமே பகவானை பற்றியாக இருந்து இருக்கின்றன. சிருஷ்டியை பண்ணின பரமாத்மாவை பற்றி பெயர்கள் பரமாத்மாவுக்கு இவை வெவ்வேறாக இருக்கின்றன. ஒன்று சத் என்கிறது, இன்னொன்று அசத் என்கிறது, இன்னும் ஒன்று ஹிரண்ய கர்ப்பர் என்கிறது. இந்த மூன்றுமே லோக சிருஷ்டி உலக படைப்பை பற்றி பேசுகின்றன. அதனாலே முந்தி நின்றழித்தல் என்று மும்மணி கோவையிலே சொல்லியது இந்த மூன்று வேத வாக்கியங்களிலும் சொல்லின அதே கருத்து. ஆதிக்காலத்திலே நிலைத்து நின்று படைத்தல், உலக சிருஷ்டி பண்ணுதல் என்பது. இப்பொழுது முந்தி நின்றழித்தல் என்பதற்கு முதல் அபிப்பிராயம் முடிந்தது. அடுத்தது அழித்தல் என்பதற்கு படைத்தல் என்கிற அர்த்தத்தை விட ரட்சித்தல், அருளுதல், கொடுத்தல் என்கிற அர்த்தங்கள் அதிக பிரசித்தி கொண்டவை. முந்தி நின்று அழித்தல் என்றால் ஆரம்ப காலத்திலிருந்தே பாதுகாத்தல் என்ற அர்த்தம் கிடைக்கும். நின்றும் என்பதுதான் ஐந்தாம் வேற்றுமை உருவாகும். நின்று என்பது அப்படி ஆகாது என்று சிலர் ஆட்சேபிக்கலாம். முந்தி நின்று என்றால் முற்காலத்தில் இருந்து என்று சொல்லக்கூடாது என்று அதையும் ஏற்கிறோம். நின்று என்பதற்கு இருந்து என்று அர்த்தம் உண்டு, அதை யாரும் மறுக்கப் போவதில்லை. இருந்து என்பது ஐந்தாம் வேற்றுமை உருது என்பதையும் யாரும் ஆட்சேபிக்கப் போவதில்லை. இருக்கட்டும். பிரளய காலம் முதலே அவர் அழிக்கிறார் என்பதை மும்மணிக்கோவை உரைகள் எப்படி விவரிக்கின்றன என்றால், தயாசதகத்தில் இருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி பிரளய காலம் முதலாகவே, அதாவது சிருஷ்டி காலம் முதலாகவே அவர் நம்மளை காப்பாற்றுகிறார் என்பதை விளக்குகின்றனர். அந்த தயாசதக ஸ்லோகம் இதோ. அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோத்யஜாஸ்தநிர்வேதா கரணகலேபரயோகம்
வித்தர சிவ்ருஷைலே துவம் ஆரியாவர்த்தம். இதனுடைய அர்த்தம், பிரளய ஊழிக்காலத்திலே ஜந்தூன் உயிரினங்களை அகித அவிசிஷ்டான் அவலோக்கிய, உயிரற்ற ஜட பொருள்கள் போல சூக்ஷ்ம தசையிலே ஒடுங்கி கிடந்ததை பார்த்து ஜாத நிர்வேதா அவற்றின் மீது பரிதாப உணர்வு கொண்டாய் தயாதேவி, ஐயோ பாவம் என்று அவளுக்கு தோன்றியது. அதனால் என்ன பண்ணினாள், கர்ண கலேபரயோகம், சரீரம் இந்திரியம் முதலியவற்றை, கலேபரம் என்றால் சரீரம், கரணம் என்றால் கண் காது முதலிய இந்திரியங்கள், இவற்றையெல்லாம் அவற்றுக்கு கொடுத்தாள். விதரசி கொடுக்கிறாய் என்று தயாதேவியே நீ கொடுக்கிறாய் முந்தி நின்று. இதுதான் உலக படைப்பு நிகழ்ச்சிகளிலே முக்கியமான ஒன்று. இந்த தயாசதக கருத்தையே சுருக்கி முந்தி நின்றழித்தல் என்கிறது மும்மணி கோவை. அப்படியானால் அழித்தல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அருள் புரிதல் என்ற அர்த்தம் பொருந்துகிறது. ஏனென்றால் கருணையினுடைய காரியமாக இந்த அழித்தலை சொல்கிறார் இந்த தயாசதக ஸ்லோகத்திலே. அல்லது இந்த தயாசதக ஸ்லோகத்திலே விதரசி என்று ஒரு பதம் இருக்கிறது, அதற்கு கொடுக்கிறாய் என்று அர்த்தம் வருவதாலே அழித்தல் என்பதற்கு மும்மணி கோவையிலும் கொடுத்தல் என்கிற அர்த்தம் பொருந்தும். கரண கலேபரங்களை கொடுப்பது என்பது அப்போது நடைபெறுகிற காரியம். இதுவரை முந்தி நின்றழித்தல் என்பதில இரண்டு தாத்பரியங்களை கேட்டோம். இந்த இரண்டிலுமே முந்தி என்பதற்கு படைப்பு காலம் என்ற அர்த்தம், ஆனாலும் அழித்தல் என்பதற்கு அர்த்தங்கள் வெவ்வேறு. படைத்தல் என்றும் கொடுத்தல் என்றும் அர்த்தங்கள் மாறுபடுகின்றன. முதல் அர்த்தம் அக்ரே என்ற உபனிஷத் பதம் காரணமாக வலுப்பெறுகிறது. அது அங்கே சிஷ்டி மற்றும் பற்றிய பேச்சு. உபனிஷத்துகளில் காட்டிய அந்த மூணு வாக்கியங்களிலே ரட்சிப்பது பற்றிய பேச்சில்லை என்று ஒதுக்க முடியாது. ஏனென்றால் அதில் ஒரு வாக்கியம் ஹிரண்ய கர்ப்பா என்று ஆரம்பிக்கிறது, அது பூதஸ்ய ஜாதபதி ரேகாசீத் என்கிறது, பூதஸ்ய பதிஹி என்கிறது, உயிரினங்களுக்கெல்லாம் ரட்சகனாக இருக்கிறான் அவன் என்று. அக்ரே இருந்தவனை பதி என்று சொன்னது அந்த வாக்கியம், அதனாலே முந்தி நின்றவனே அழிப்பவன் என்கிற அர்த்தம் அதிலேயும் சொன்னதாயிற்று, முன்னர் ரக்ஷகன் என்று அர்த்தம். இவ்வாறாக இந்த ரெண்டு தாத்பரியங்களையும் ஒருங்கே சேர்த்து பார்ப்பது நல்லது. உபகார சங்கிரகம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, தேசிகருடைய 116 கிரந்தங்களிலே ஒன்றானது, சில்லறை ரகசியங்களிலே ஒன்றாக கணக்கிடப்படுவது, சின்ன ரகசிய கிரந்தம் சுவாமி தேசிகனுடையது. இதிலே பரமநானவன் நமக்கு பண்ணின 100 உபகாரங்களை பட்டியல் போடுகிறார். அதிலே ஆரம்பத்திலே முந்தி நின்றழித்தல் என்பது பற்றிய 4 உபகாரங்களை இதிலே சொல்கிறார். அதாவது சிருஷ்டி காலத்திலேயே பண்ணின ரட்சண வழிகள் 4 கூறுகிறார். அதை கூறும்போது எப்படி பீடிகை போட்டு ஆரம்பிக்கிறார் என்றால், சர்வேஸ்வரம் நமக்கு முந்தி செய்த உபகார பரம்பரை என்று, முந்தி என்கிற அதே வார்த்தையை இட்டு அவன் முந்தி நின்று நமக்கு எப்படி அளிக்கிறான் என்பதை சொல்கிறான். அவர் சொல்கிற 4 சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது ஸ்வரூப சத்தா ரட்சணம், இரண்டாவது ஸ்வபாவ ரக்ஷா, மூன்றாவது அவ்யாஜ கிருபா, 4வது அல்ப வியாஜங்களை அமோக பல ஹேதுவாக ஆக்குதல். இவையெல்லாம் சம்ஸ்கிருத பதங்களாக இருப்பதாலே இந்த 4 மறுபடியும் தமிழிலே சொல்லி பார்ப்போம். நமக்கு அவன் உபகாரம் பண்ணுவது, நமக்கு அழிப்பது என்பது இருக்கட்டும், நம்மையே அழித்தானே. ஜீவாத்மனுடைய சத்த இருப்பே அவன் மூலமாகத்தானே வந்தது, அது முதலாவது. இரண்டாவது, நமக்கு ஒரு ஸ்வபாவம் இருக்கிறதே,
அறிவான ஸ்வரூபத்துக்கு அறிவான பண்பு இருக்கிறது, அதாவது இந்த ஜீவாத்மாவுக்கு அறிவு என்பதை கொடுத்தானே அது ஸ்வபாவ ரக்கா. முந்தி நின்றளித்தல்ல இது இரண்டாவது. மூன்றாவது அவ்யாஜ கிருபை என்பது. அவ்யாஜ கிருபை என்றால் தானாகவே முந்திக்கொண்டு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது தவிர தானாகவே முந்திக்கொண்டு வேறு சாக்கில்லாமலே கிருபை பண்ணுவது. பகவானுக்கு இரண்டு விதமான கிருபைகள் இருக்கின்றன, சஹேத்துக கிருபை நிர்ஹேத்துக கிருபை என்பது. அதில நிர்ஹேத்துக கிருபை என்பது இதிலே மூன்றாவதாக சொன்ன உபகாரம். முந்தி நின்றளித்தல் என்பதற்கு இப்பொழுது பதத்துக்கு வேறு அர்த்தம் சொல்லி இருக்கிறோம். முந்தி என்றால் முற்காலத்திலோ முற்பிரதேசத்திலோ இந்த அர்த்தமில்லை, தானே முந்திக் கொள்கிறான் கிருபை பண்ணுவதில்லை என்று அர்த்தம். அவ்யாஜ கிருபை இருந்தாலும் அவசர பிரதீக்ஷனாக நின்றவன் என்கிறார் தேசிகன். நிர்ஹேத்துக கிருபை இருந்தாலும் சஹேத்துக கிருபையும் கூடியவன். அதனாலே ஒரு தகுந்த அவகாசத்தை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறான். நாலாவதான முந்தி நின்றளித்தல் என்ன என்றால் சின்ன சின்ன சாக்குகளை எல்லாம் பெரிய பெரிய பலன்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத நாட்டி விடுகிறான். இதற்கான சூக்திகளை இப்பொழுது சேவிக்கப் போகிறோம். உபகார சங்கிரகம் என்கிற புஸ்தகத்திலிருந்து மணிப்பிரவாள வரிகளை இப்பொழுது பாராயணம் போல பண்ண போகிறோம். இது ஏன் என்றால் சுவாமி தேசிகனுடையவும் மற்ற பூர்வாச்சாரியர்களுடையவும் சூக்திகளே நமக்கு உபஜீவியங்கள், போக்கியங்கள். அதனுடைய அர்த்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வார்த்தைகளே நமக்கு முக்கியமானவை என்று சொல்லி வழிகாட்டியவரும் தேசிகன்தான். இப்பொழுது அவருடைய வார்த்தைகள். சர்வேஸ்வரன் நமக்கு முந்தி செய்த உபகார பரம்பரை எதுவென்னில் என்கிறபடியே சர்வ வஸ்துக்களுடையவும் ஸ்வரூப ஸ்வபாவ பிரவிற்த்தி பலங்கள் தானிட்ட வழக்கு படி நிற்கிற சர்வேஸ்வரன் தன் ஔதாரிய அதிசயத்தாலே மேல் நமக்கு தருகைக்கு தானே சங்கல்பித்து வைத்த நித்ய நிர்தோஷ நிரதிசய மகானந்த அனுபவத்திற்கு ஆசிரயமான அகமர்த்தத்தை அந்யசாகரிக்க வல்லவனாயிருக்க நித்தேச்சையாலே அந்யசாகரியாதே இது நித்தியமாக கடவது என்று நிலை நிறுத்தி வைத்தது ஸ்வரூப சத்தாரூபமான நித்திய சித்த உபகாரம். முந்தி நின்றளித்தல் என்பதற்கு நாலு பிரகாரங்கள் சொன்னாரே, அதிலே முதல் பிரகாரத்தை சொன்ன சூத்தி இப்பொழுது முடிந்தது. இதனுடைய அர்த்தம் ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம் என்று ஒரு ஸ்தோத்திர பாகம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் இருக்கிறது, கூரத்தாழ்வான் அருளியது, தேசிகருக்கும் முற்பட்டவர் அவர். அந்த ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகம் இப்படி ஆரம்பிக்கிறது, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற எல்லா பதார்த்தங்களுக்கும் இருப்பு, அது ஏன் இருக்கிறது என்கிற இருப்பு கூட தவ இச்சாத ஏவ உன்னுடைய சங்கல்பத்தினாலே தான் என்று பகவானிடம் சொல்கிறார் அவர். பகவத் சங்கல்பம் பகவானுடைய விருப்பம் காரணமாகத்தான் இந்த பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி சர்வ வஸ்துக்களுக்கும் அதனுடைய ஸ்வரூபமாகட்டும், அதாவது அது என்ன என்பது இருக்கட்டும், அதனுடைய ஸ்வபாவமாகட்டும், அதாவது அவற்றினுடைய இயல்புகள் இருக்கட்டும், அதனுடைய பிரவிற்த்திகளாகட்டும், அதாவது அதனுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும், எல்லாமே தானிட்ட வழக்காம்படி அவன் இருக்கிறான். அவனுக்கு அதீனமானவை, சர்வேஸ்வரனுக்கு இட்ட வழக்கானவை இவை எல்லாம்.
அவனன்றி அணுவும் அசையாது என்று சொல்கிறோம் அல்லவா, அவனுக்கு எல்லாம் அதீனம். இப்படி சர்வ சுதந்திரனானவன் அவன், அவன் என்ன பண்ணி வைத்திருக்கிறான், அவன் மிகவும் உதார தானசீலம் வதன்யன் வள்ளல், தன்னுடைய ஔதார்ய அதிசயத்தாலே ரொம்பவும் வள்ளல் தன்மை மிகுந்து பார்த்ததனாலே என்ன பண்ணி வைத்திருக்கிறான், நமக்கெல்லாம் மோக்ஷானந்தம் என்று ஒன்றை தயார் பண்ணி வைத்திருக்கிறான். இது பின்னாலே நமக்கு தருவதற்கென்றே தானே சங்கல்பித்து வைத்திருக்கிறான். அந்த ஆனந்தம் நித்தியமான ஆனந்தம், நிர்தோஷமான ஆனந்தம், நிருத்திசயமான மகா ஆனந்தம். நித்தியம் என்றால் என்றைக்கும் இருப்பது, நிர்தோஷம் என்றால் துக்கம் கலவாதது, நிருத்திசயம் என்றால் மிகுந்தது. அப்படிப்பட்ட பேரானந்த அனுபவம் இருக்கிறதே மோக்ஷானந்தம், அது யாருக்கு கிடைக்க போகிறது? இந்த ஆனந்தத்துக்கு ஆசிரியம் யார் என்றால் நாம் தான். அகமர்த்தம், அகம் என்றால் நான் என்று அர்த்தம் இல்லையா? அகமர்த்தம் என்று நான் என்ற பதத்துக்கு பொருளாக ஒன்று இருக்கிறதே ஆத்மா. அதை அந்த மோக்ஷானந்தத்துக்கு ஆசிரியமாக வைத்திருக்கிறான். அதை அந்யசாகரிக்கவும் வல்லவன் அவன் கிடையாது. அந்த மோட்சானந்தத்துக்கு இது ஆசிரியம் இல்லை என்று கூட அதனாலே பண்ண முடியும், மாற்றி அமைக்க சமர்த்தனாக இருந்த போதிலும் அவனுடைய நித்திய இச்சையாலே அப்படி அந்யதா கரியாதே மாற்றி அமைக்காமல் இது நித்தியமாக கடவுது என்று நிலை நிறுத்தி வைத்தது இந்த ஆத்மா இருக்கிறதே ஜீவாத்மா, இது அழியாமல் இருக்கட்டும் என்று நித்தியச்சா சங்கல்பம் பண்ணி வைத்திருக்கிறானே. இது முதல் உபகாரம். ஸ்வரூப சத்தா என்கிற உருவிலே இருக்கிற உபகாரம். சுருக்கமாக சொன்னால், நமக்கு அளித்தது பின்னாலே நம்மையே அளித்தது முன்னாலே. இது என்ன, நம்மை அளித்தால் பெரிய உதவியா என்ன என்று கேட்டால், நம்மை மோட்சம் பெறுவதற்கு உரிமை உள்ளவராக ஆக்கி வைத்து அதற்கு பிறகு நமக்கு இருப்பை கொடுத்ததுனாலே இந்த சத்தா என்பது நமக்கு முக்கியமாகிறது. சத்தா என்றால் இருப்பு. இதை பண்ணினவனே அவன்தான். இது முந்தி நின்று அழித்தல் என்பதிலே நாலு சொல்லப்போகிறோமே, அந்த நாளிலே முதலாவது. இப்பொழுது முந்தி நின்று அழித்தல் என்பதிலே நாளிலே இரண்டாவது. இதற்கான தேசிக சூக்திகள் மணிப்பிரவாள வரிகள். இந்த பிரத்யகாத்மஸ்வரூபத்துக்கு பரம புருஷார்த்த அனுபவ ரூபமாயும் தத்விரோதி நிவர்த்தன வியாஜ ரூபமாயும் பரிணமிக்க கூடிய தர்மபூத ஞானத்தை மாற்றாதே. நித்தேச்சையாலே இத்தை அகமர்த்தத்துக்கு நித்திய தர்மமாக்கி வைத்தது ஸ்வபாவரக்ஷண ரூபமான நித்யோபகாரம் என்பது இரண்டாவது உதவி. இந்த சூக்தியினுடைய அர்த்தம், பிரத்யேகாத்மா என்று ஜீவாத்மாவுக்கு பெயர், பரம புருஷார்த்தம் என்று மோட்சத்துக்கு பெயர். பரம புருஷார்த்தத்துக்கு அனுபவிக்க யோக்கியன் இந்த ஜீவாத்மா. தத்விரோதி, அந்த மோட்சத்துக்கு விரோதியாக இருக்கிற புண்ணிய பாப கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொண்டு, அப்படி நிவர்த்தி பண்ணுவதற்கு வியாஜ ரூபமாக ஒரு சாக்காக இருக்கின்றன, அதற்கு முரணாக இருப்பதை நீக்கக்கூடிய வியாஜமாக இருக்கிறார். பரிணமிக்கக்கூடிய குறைவாகவும் அதிகமாகவும் மாறுதல் பண்ணக்கூடிய தர்மபூத ஞானம் இருக்கிறதே இந்த ஜீவனுக்கு ஏற்படுகிற அறிவு. ஜீவனே அறிவுருவானவன் தான், ஆனால் அவனுக்கு அறிவு இருக்கிறது என்று அறிவிலே இரண்டு படிகள். ஒன்று அவனுடைய ஸ்வரூபமான ஞானம், இன்னொன்று அவனுக்கு தர்மமான, அவனுக்கு ஏற்படுகிற ஞானம். இந்த அவனுக்கு ஏற்படுகிற ஞானம் இருக்கிறது தர்மபூத ஞானம். அதை மாற்றாமல் நித்தேச்சையாலே இந்த தர்மபூத ஞானமானது, அறிவானது இந்த ஜீவாத்மாவுக்கு நித்திய தர்மம் என்றுமே இருக்கிற பண்பு என்று ஆக்கி வைத்தானேயே, இது அவன் ஸ்வபாவ ரக்ஷணம் பண்ணினான் என்று அர்த்தம். இது உபகாரம். முந்தி நின்று அளித்தான். முந்தி நின்று நமக்கு எதை அளித்தான்? முதலிலே நம்மையே அளித்தான் என்று சொன்னோம். இரண்டாவது, நமக்கு அறிவை அளித்தான்.
என்பது. இப்போ இது மூன்றாவது. இப்படி நின்றால் அனாதியான அவித்யா கர்மாதி சக்கர பரிவிருத்தியாலே பரிபிரமித்து அமுகித போகங்களிலே ஆழங்கால் பட்டு ஆஜ்ஞாதி லங்கன ருசியாய் அசமஞ்சசன்படியே அனர்த்தஹேதுக்களை அனுஷ்டித்து அருநரகத்தழுந்தும் பயன் படைத்தேன் என்கிறபடியே அதிகோரமான நரகங்களிலே விழுந்து அழுஞ்சிறையிலே கிடக்கும் அவனுக்கு நாய்களோடொத்த நடுவே சில தீனியிடுமாற் போலே நரக துல்யங்களாய் வருகிற ஸ்வர்காதி விஷ மதுக்களை புஜித்தும் நித்திய நைமித்திக பிராகிருத பிரளயங்களில் படியே மூர்ச்சித்த சிறையின்படியாய அநேக காலம் மூச்சடங்கி கிடந்தும். இவற்றில் அனுதாபாதிகளும் அற்றுப்போந்த நம்மை பற்ற அவ்யாஜ கிருப்பையாலே அவசர பிரதீக்ஷனாய் நின்றதுவும். மூன்றாவது என்ன என்றால், முதலாவது நம்மையே அளித்தான், இரண்டாவது நமக்கு அறிவளித்தான், மூன்றாவது நமக்கு அருள் அளித்தான் என்பது. நாம் அதற்கு அயோக்கியர்களாக இருந்தால் கூட நாம் உருளுகிறோம். எதிலே உருளுகிறோம்? கர்ம சக்கரத்திலே வினை உருள் சுழன்று கொண்டிருக்கிறது, அதிலே மாட்டிக்கொண்டு நாம் உருண்டு கொண்டிருக்கிறோம். இந்த கர்ம சக்கரம் அனாதியாக இருக்கிறது. ஒரு காலத்திலே இல்லாமல் இருந்து ஒரு காலத்திலே உண்டானது என்பதே கிடையாது. அந்த சக்கரத்திலே நாம் சுழன்று கொண்டிருக்கும் போது நாம் என்ன பண்ணுகிறோம்? அனுகிட்ட போகங்களிலே ஆழங்கால் படுகிறோம். அதாவது நமக்கு தகாத இன்பங்களிலே இறங்கி தீளைத்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் ஆஜ்ஞ அதிலங்கன ருச்சியாக இருக்கிறோம். அதாவது கட்டளைகளை மீறுவதிலே விருப்பம் கொண்டிருக்கிறோம். உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் அசமஞ்சசன் என்று ஒருவனை சொல்லலாம். வால்மீகி ராமாயணத்திலே ஒரு ராஜகுமாரன் இருந்ததா, அயோத்தியா காண்டத்திலே ஒரு கதை வருகிறது. கைகேயி சொல்லி காண்பிக்கிறாள் அசமஞ்சசனை பற்றி, தசரதனுடைய முன்னோர்களிலே ஒருவன். அந்த அசமஞ்சசன் என்ன பண்ணான்? அனர்த்த ஹேதுக்களை அனுஷ்டித்தான், பின்னாலே தீய விளைவுகளை தருகிற செயல்களை புரிந்தான். பைத்தியக்காரத்தனமாக குழந்தைகளை சரடு நதியிலே போடுவது, கொல்வது, சிசுஹத்தி பண்ணுவது முதலியவற்றை எல்லாம் பண்ணி கொண்டிருந்தான். நாமும் அதே போல பகவத் ஆஜ்ஞைகளை அதிலங்கித்துக் கொண்டு அசமஞ்சசன் போலத்தான் வாழ்கிறோம். அனர்த்த கேத்துக்களைத்தான் அனுஷ்டிக்கிறோம். அவன் எப்படி அதில் தப்பு தெரியாமல் இருந்தானோ அதே மாதிரி நமக்கு தெரியாமலே எத்தனையோ பெரிய பெரிய அபராதங்களை எல்லாம் பண்ணுகிறோம். அருநரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன் என்று பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார். அதுபோல அதிகோரமான நரகங்களிலே விழுந்து அழுஞ்சிறை என்கிறார். அழுஞ்சிறை என்றால் நாம் எல்லாம் எந்த சிறையிலே அழுகிறோமோ அந்த சிறை, நம்மை அது அழுத்துகிற சிறை. ஆனால் பெரியவர்கள் இதற்கு அர்த்தம் சொல்லும் போது அழுக்கு சிறை என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த அழுஞ்சிறையிலே கிடக்கிற நமக்கு நாய்களோடொக்க நடுவே சில தீனியிடுமா போலே. அதாவது நாய்கள் அசிங்கத்திலே அசுத்தத்திலே வாழ்பவை. அவற்றை வளர்ப்பவன் நடுநடுவே அதற்கு தீனி போடுகிறான், அதற்கு ரொம்ப சௌக்கியம் ஏற்படுகிறது, அது பரம சௌக்கியமாக அதை நினைக்கிறது. அதே போல நமக்கு எத்தனையோ தீமைகளுக்கு நடுவிலே சிறு சிறு நன்மைகளையும் கலந்து கொடுக்கிறான். உதாரணமாக சொர்க்கம் கிடைக்கிறது, இந்திரபோகம் கிடைக்கிறது என்றால் ஒரு விதத்திலே அவையெல்லாம் கூட நரக துல்லியங்கள் தான்.
ஏனென்றால் விஷம் மது என்று இரண்டு வஸ்துக்கள் இருக்கின்றன. மது என்றால் தேன். இந்த விஷத்தோடு கூட தேனையும் தடவி கொடுத்தால் தேன் தடவிய விஷப்பண்ணங்களை நான் சாப்பிட்டால் என்னாகும்? நமக்கு இனிக்கும் ஆரம்பத்திலே, ஆனால் பின் விளைவு கொடியதாக இருக்கும். அதே மாதிரி நாம் விஷ மது போல இருக்கிற ஸ்வர்காதிகளையும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சில சமயங்களிலே பிரளயங்கள் ஏற்படும். நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகத பிரளயம் என்று பலவிதமான பிரளயங்கள். அப்பொழுதெல்லாம் நம்முடைய கதி என்ன? சூக்மாவஸ்தையை அடைந்து அநேக காலம் மூச்சடங்கி கிடக்கிறோம். நமக்கு ஒன்றும் கிடையாது, கரணகலேபரங்கள் கூட கிடையாது. செயல்பாடற்று கிடக்கிறோம். இவ்வளவு இருந்து கூட நாம் இப்படி துக்கப்படுகிறோம் என்பதையே கூட தெரியாமல், அல்லது இந்த துக்கங்களுக்கு நம்முடைய காரியங்கள் தான் காரணம், ஐயோ தப்பு பண்ணுகிறோமே என்ற எண்ணம் கூட இல்லாமல், அனுதாபம் கூட இல்லாமல் இருக்கிற நம்மை நமக்கு பெரிய ஆனந்தம் காத்திருக்கிறபடியினாலே அவ்வியாஜமாக நிவிஷேத்துக்குமாக கிருபை பண்ணி நீ ஒரு உபாயானுஷ்டானம் பண்ணு என்று நம்முடைய அனுஷ்டானத்தை பிரதீட்சித்துக் கொண்டிருக்கிறானே, அப்படி அருள் கொடுப்பது அவனுடைய மூன்றாவது முந்தி நின்றளித்தல். முந்தி நின்று நம்மை அளித்தான், முந்தி நின்று நமக்கு அறிவுரை அளித்தான், முந்தி நின்று நமக்கு அருளை அளித்தான். இப்பொழுது கடைசியாக நாலாவது முந்தி நின்றளித்தல். இப்படி நின்றால் அபராத பிரவாகத்தில் விலக்கற்று விலக்குவாரையும் விலக்கி போறுகிற நம்மை சர்வசமனாய் கர்மானுரூப பலப்பிரதனாய் கொண்டு ஸ்வச்சந்த லீலா பிரவர்த்தனான தானே விலக்கி விளையாடுவைக்கு அஜ்ஞாத சுகிருதாதிகள் என்று சில அல்ப வியாஜங்களை அந்யபலஹேதுக்கள் அல்லாதபடி அமோகங்களாக சங்கல்பித்ததுவும் ஸ்வேச்சாவாத்திர அனுபந்திகளாய் அநாதிகளுமான உபகாரங்கள். நாலாவது என்ன என்றால் நமக்கு சுலப வழிகளையும் அளித்தான். நம்மை அளித்தான், அறிவை அளித்தான், அருளை அளித்தான், சுலப உபாயங்களையும் அளித்தான். இந்த உபாயங்களுக்குள்ளே இங்கே சொன்னது என்ன என்றால் அஜ்ஞாத சுகிருதம், அறியாமலே பண்ணின புண்ணியங்கள் என்று சில அல்ப வியாஜங்கள், சின்ன சின்ன சாக்குகளுக்கெல்லாம் பெரிய பெரிய பலன்களை எல்லாம் கொடுக்கிறான். நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அபராத பிரவாகத்திலே போய் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். குற்றங்களுக்கு மேல் குற்றங்களாய் வெள்ளம் எடுத்து ஓடுகிறது நாம் பண்ணுகிற குற்றங்கள், அவற்றை நாம் விலக்குவதில்லை. அப்படி நமக்கு விலக்குகிறார்களே சில பெரியோர்கள், குற்றங்கள் பண்ணாதே என்று அவர்களை நாம் விலக்குகிறோம். குற்றங்களை விலக்குவதற்கு பதிலாக குற்றங்களை விலக்க முற்பட்டு வருகிற பெரியோர்களை விலக்கி போடுகிறோம். அவ்வளவு தப்பு பண்ணுகிற நம்மை பகவான் அவன் என்னவோ சர்வ சமன், எல்லாருக்கும் பொதுவானவன், பட்சபாதம் இல்லாதவன், கர்மானுரூப பலப்பிரதன். நாம் என்ன வினைகள் பண்ணுகிறோமோ, காரியங்கள் பண்ணுகிறோமோ, அதற்கு அனுரூபமான தகுந்த பலனை கொடுப்பவன். நல்லது பண்ணால் நல்ல பலன், கெட்டது பண்ணால் தீய விளைவு, இப்படி கொடுக்கிறவன் அவன். அவன் ஸ்வச்சந்த லீலா பிரவர்த்தன், தன் இஷ்டப்படியாக விளையாட்டுகளிலே ஈடுபட்டவன். அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? இவன் இந்த குற்றங்களிலிருந்து விலக மாட்டேன் என்கிறான், விலக்குவாரையும் விலக்குகிறானே என்று இவனுக்கு நாம் உதவுவோமே என்று விலக்கி விளையாடுவதற்காக அஜ்ஞாத சுகிருதங்களுக்கு கூட அல்ப வியாஜங்களுக்கு கூட நிறைய அமோகங்களாக பலன்களை சங்கல்பிக்கிறான். தெரியாமல் ஒருவன் கோவிலை பிரதட்சணம் பண்ணிவிட்டான், வேற ஏதோ காரியத்துக்காக போகிறவன் என்றால் இவன் பிரதட்சிணம் பண்ணினானே என்று அதற்கு பலன் கொடுக்கிறான். இந்த மாதிரி அல்ப வியாஜங்களை அமோக பலன்கள் கொண்டதாக சங்கல்பித்தது, தன்னுடைய சட்ட புஸ்தகத்தையே அந்த மாதிரி அமைத்துக் கொண்டது அவன் பண்ணுகிற நாலாவது விதமான முந்தி நின்றளித்தல்.
இவையினாலும் மேலுள்ள உபகார நிலங்களுக்கெல்லாம் அதிஷ்டானங்களாய் நிற்கின்றன என்பதோடு தேசிக சூக்தி பாராயணம் முடியும். நிறுத்திக் கொள்வோம். இவர் என்ன சொல்லுகிறார், எத்தனையோ உபகாரங்கள் பண்ணி இருக்கிறார், 100 உபகாரங்களை பட்டியல் போட போகிறார். அதுல இந்த முதல் நாளுக்கும் பின்வருப்பு வரப்போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், முதல் நாளும் முந்தி நின்று அளித்த, பின்வருபவை பின்னாலே அளித்த, முந்தி நின்று அளித்த உதவிகள் இவை 4. முதலாவது இந்த ஜீவாத்மா நித்தியமாக கடவுது என்று இதை நிலைநிறுத்தி வைத்து நம்மை அளிப்பது. இரண்டாவது இந்த ஜீவாத்மாவுக்கு அறிவான தர்மபூத ஞானத்தை அகமர்த்தத்துக்கு ஜீவனுக்கு நித்திய தர்மமாக்கி வைத்தது, அதாவது அறிவு கொடுத்தது. மூன்றாவது காரணமில்லாத கிருபையாலே துஷ்டர்களும் அயோக்கியர்களுமான நம்மீதும் கூட தயவு பண்ணி பேரருள் புரிந்து சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி நம்மை மீட்பதற்கு காத்து கொண்டிருப்பது. நாலாவது தெரியாமலே பண்ணின புண்ணியங்கள் போன்ற சின்ன சின்ன சாக்குகளுக்கெல்லாம் நிறைய நல்ல பலன்களை கொடுத்து நம்மை உஜீவிக்கப்பட்டவது. இந்த நாளும் முந்தி நின்றளித்தல் என்பதில் சேரும் என்கிறது உபகார சங்கிரகம். அந்த உபகார சங்கிரகத்திலே இப்போது ஒரு பாசுரத்து வரிகளை வாசித்து கேட்டு மகிழ்வோம். தமிழ். முந்தை வினை நிறை வழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாகந் தேசிகர்க்கம் முன்னே சேர்த்து தந்தையன நின்ற தனி திருமால் தாளில். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார், புண்ணிய பாப ரூப கர்மங்களுடைய பிரவாகத்திலே நாம் அடித்து கொண்டு போகாதபடியாக நம்மை ஒரு ஆச்சாரியரோடு சமாகமம் ஏற்படுத்தி வைத்து தந்தை போல நிற்கிறார் என்ற திருமால் என்கிறார். மும்மணி கோவிலே தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் என்கிறாரே, அதைத்தான் இங்கே சொல்கிறார். தந்தையன நின்ற தனி திருமால் ஏன் முன்னிலையம் முன்னே சேர்த்து அவன் முந்தின் கழித்தலாலே தந்தை என்றாகிறான் என்கிறான். ஆச்சாரியனுடன் நம்மை கூட்டி கொடுத்ததும் முந்தி நின்றளித்த படிகளிலே ஒன்றாகி தந்தை போல பகவான் என்று ஆக்குகிறது. தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் என்பதனுடைய கருத்து உபகார சங்கிரக செய்யுளிலேயும் இருக்கிறது. இதுவரை முந்தி நின்றளித்தல் என்பதற்கு இரண்டு தாத்பரியங்களை கேட்டோம். ஆனால் அந்த இரண்டுக்குள்ளே அவாந்தர பேதமாக நிறைய தாத்பரியங்களையும் கேட்டோம். ஊழியிலே வயிற்றிலே வைத்து காத்தல், ஊழி முடிவிலே சிருஷ்டி பண்ணி கரண கலேபரங்களை கொடுத்தல், உடனே பண்ணின 4 உபகாரங்கள் நம்மையே கொடுத்தல், நமக்கு அறிவை கொடுத்தல், நமக்கு அருளை கொடுத்தல், நமக்கு சுலபமான வழிகளை கொடுத்தல் என்ற 4. அப்புறம் ஆச்சாரியரை அளித்தல், ஆச்சாரியராய் அளித்தல், ஆச்சாரியரை அளித்தல் என்பதெல்லாம் கூட இதில் அடங்கும். தானே ஆச்சாரியனாக நின்றான் என்று அதை பற்றி மறுபடியும் பேச போகிறோம். மூன்றாவது கருத்தாக மூன்றாவது கருத்து முந்தி என்பதற்கு முதலாமவராக என்று அர்த்தம், நின்று என்பதற்கு இருந்து, அழித்தல் என்பதற்கு ரட்சித்தல் என்று அர்த்தம். முந்தி நின்றழித்தல் என்றால் பகவானே முதலாவதாக நின்றழிக்கிறார் என்றால் நம்முடைய குரு பரம்பரையிலே முதலாமவர் இரண்டாமவர் மூன்றாமவர் என்று ஆச்சாரிய பரம்பரை நீளுகிறது. நம்மளுடைய சாட்சாத் ஆச்சாரியம் வரைக்கும் அதிலே முதலிடம் வகிக்கிறார் என்று தாத்பரியம் முந்தி நின்று அழிக்கிறார் என்று. லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று நாம் நிச்சயமும் அனுசந்து கொண்டிருக்கிறோமே ஸ்லோகம் ஒன்று. அதிலே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் முந்தி எது வருகிறது, லக்ஷ்மீநாதன் என்பவர் ஸ்ரீயப்பதி, அவரே முந்தி நின்று அழைக்கிறவர்கள். இரண்டாவதாக நின்று அழிக்கிறார் லக்ஷ்மி. மூன்றாவதாக நின்று அழிக்கிறார், அழிக்கிறார் என்றால் ரட்சிக்கிறார் என்ற அர்த்தம் விஸ்வசேனர். பிறகு நாத முனியாளர் வந்தார் என்று போகிறது.
வேறு விதமாக சொன்னால், என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் விட்டு யானடவே அவர்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்போது ஒரு வந்தவள்ளல் என்று சொன்ன கணக்கிலே ஆச்சாரிய என்று இந்த ஆச்சாரிய சந்ததியானது ஆ பகவத்தஹ பிரசிதான் பெருமாளிடமிருந்து பிரசித்தமாக வந்திருக்கிறது. அவர் ஆரம்பம், அவர் முந்தி நின்று அளித்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் பிந்தி நின்று அளித்தவர்கள். அவர் நமக்கு பிரதமாச்சாரியர். இந்த ஆ பகவத்தஹ என்ற பதம் இருக்கிறதே, அது வேதத்திலே சொன்ன பதம். அதாவதாதித்யா பகவத்தஹ என்று பெருமாள் நமக்கெல்லாம் பிரதம ஆச்சாரியனாக இருக்கிறார் என்பது நான் சொல்லப்போகிற மூன்றாவது அர்த்தம். இதை குரு பரம்பரா சாரம் என்கிற தேசிக கிரந்தம் இப்படி விளக்கும். இப்பொழுது தேசிகருடைய மணி பிரபால சுத்தி மேற்கோள் சர்வலோகத்துக்கும் பரமாச்சாரியனான சர்வேஸ்வரன் பிரம்மாவிற்கு அடியிலே வேதங்களை கொடுத்தும் அவற்றிற்கு அபகாரம் பிறந்தபோது நீட்டு கொடுத்தும் இவன் முகமாக சாஸ்திரங்களை பிரவர்த்தித்தும் இத்தியாதியாக அது பெரிய வாக்கியமாக இருக்கிறது. அந்த வாக்கியத்திலே பதினோரு விதங்களிலே நமக்கு இந்த பெருமாள் முதலாச்சாரியமாகிறார் என்று சொல்கிறார். சீதக வாடை பிரகனார் பிரம குருவாகி வந்து என்று ஒரு ஆழ்வார் சொல்லுகிறார். சீதக வாடை பிரான் இருக்கிறான், இந்த பீதாம்பரதாரியான உபகாரகன், இவன் பிரமகுருவாக பிரம்மோபதேசம் பண்ணுபவனாக பிரம்ம தத்துவ ஞானத்தை கொடுக்கிற ஆச்சாரியமாக வந்திருக்கிறார். அவன் பிரமகுரு மட்டுமன்றி அவன் பிரதம குருவும், அதாவது முதல் ஆச்சாரியமாகவும் வந்திருக்கிறான். இதுதான் முந்தி நின்று அளித்தல் என்பதற்கு மூன்றாவது கருத்து. அடுத்ததாக நாலாவது தாத்பரியம், முந்தி நின்று என்பதற்கு நம் கண்முன்னால் நின்று என்று அர்த்தம். கோவில்களிலே அர்த்தாமூர்த்திகளிலே சாநித்தியம் கொண்டுள்ள பெருமாள் நம்மை முந்தி நின்று ரட்சிக்கிறான் என்றால், நம் முன்னிலையிலே நின்று நம்மை கடாட்சித்துக் கொண்டு ரட்சிக்கிறான். ஐந்தாவது தாத்பரியம் நாலாவதிலிருந்து கொஞ்சம்தான் மாறப்பட்டது, இதுவும் அர்த்தாமூர்த்தியாக நின்று ரட்சிப்பதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் முந்தி என்பதற்கு வேறு மாதிரி அர்த்தம் சொல்கிறோம். நாம் சேவிக்க வருவதற்கு முன்னமே கோவில் கொண்டு, நாம் எந்த கோவிலிலே சேவிக்க போகிறோமோ அந்த கோவிலிலே பெருமாள் நாம் எப்பொழுது வரப்போகிறோம் என்று எதிர்பார்த்து கொண்டு முந்தி நிற்கிறாராம், நம்மை பிரதீட்சித்துக் கொண்டு ரட்சிக்கிறான் என்கிற அர்த்தம். இது ஏற்கனவே மும்மணி கோவிலே ஐந்தையில் வந்து நின்று இழிவாரிழிகவென்று என்று சொன்னாரே, அந்த அருள் அருளிய வார்த்தையோடு இது பொருந்துகிறது. இப்பொழுது ஆறாவது தாத்பரியம் முந்தி நின்று அளித்தல் என்பதற்கு, முந்தி முன் பிரதேசத்திலே முன் இடத்திலே முன்பாகம் என்கிற இடத்திலே நின்று இருந்து கொண்டு அளித்தல் காப்பாற்றுதல் என்பது. எந்த இடத்திலே முன் இடத்திலே அவர் நின்று கொண்டு நம்மளை காப்பாற்றுகிறார் என்று கேட்டால், இது பிரணவ மந்திரத்திலும் அர்ஜுனனுடைய தேரிலும் நடைபெறுகிறது என்கிறார் தேசிகன். இன்னொரு கிரந்தத்திலே கிரந்தத்தின் பெயர் பரமார்த்த ஸ்துதி என்கிற திருப்புக்குழு விஜயராகவ பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரம், அதிலே அபிரக்ஷிதுமக்ரதஸ்திதம் பிரணவே பார்த்தரசே சாவயந்தஹ என்று ஸ்லோகம். இதிலே அபிரக்ஷிதம் அக்ரதஹ ஸ்திதம் என்று மூன்று பதங்கள் இருக்கின்றனவே, அதிலே அக்ரதஹ என்பதற்கு முந்தி என்று அர்த்தம், ஸ்திதம் என்பதற்கு நின்று என்று அர்த்தம், அபிரக்ஷிதம் என்பதற்கு அழித்தல் என்று காப்பாற்றுதல்.
அதனாலே அபிலட்சிதம் அக்ரதஸ்திதம் என்கிற பரமார்த்த ஸ்துதி ஸ்தோத்திரமானது முந்தி நின்று அளித்தல் என்பதுக்கே சம்ஸ்கிருதத்தில் சொன்னதாகிறது. மூன்று பதங்களும் மும்மணிக்கோவையில் இருப்பது போலவே பரமார்த்த ஸ்துதியிலும் இருக்கின்றன என்பதை கவனித்தால் அங்கே சொன்ன அர்த்தத்தை இங்கே சொல்லியாக வேண்டும். ஆனால் அங்கே முந்தினின் அளித்தலுக்கு அவர் வேறு அர்த்தம் சொல்கிறார். பிரணவே பிரணவத்திலும் முந்தி நிற்கிறான், பாத்தரசத்திலும் முந்தி இருக்கிறான் என்று அது இது ஆறாவது தாத்பரியமாக நாம் சொன்னாலும் கூட இதுதான் இதற்கு சிறந்த முதல் சொல்ல வேண்டிய கருத்து என்று கருவிதற்கு கூட இடம் இருக்கிறது. அதே பதங்கள் இருக்கிற காரணத்தினாலே ஆகையாலே இந்த கருத்தை சற்று நிதானமாக கேட்டு புரிந்து கொள்வோம். பிரணவத்திலே முந்தி நின்று அளிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? பிரணவம் என்பது ஒற்றை எழுத்து மந்திரம், ஓங்காரம் என்கிற மந்திரம். இந்த ஒற்றை எழுத்தையும் மூன்று எழுத்துகளாக பிரித்து ஓம் என்பதை ஆ என்று மூன்றாக பிரித்து அர்த்தம் சொல்ல வேண்டும். அப்படி பிரிக்கும் பொழுது அதிலே முந்தி இருப்பது ஆ என்கிற எழுத்து. அந்த எழுத்தே ஒரு பதமும் கூட. அந்த பதத்துக்கு பெருமாள் விஷ்ணு என்று அர்த்தம். இவ்வாறாக பிரணவத்திலே முந்தி நிற்கிறார் இந்த ஆ என்கிற எழுத்துக்கு அர்த்தமான பெருமாள். ஏனென்றால் ஆ என்கிற எழுத்து தானே அதிலே முந்தி நிற்கிறது. அதன் அர்த்தமான பெருமாள் பிரணவத்திலே நிற்கிறார், அர்த்தமாக நிற்கிறார், முந்தி நிற்கிறார். இந்த ஆ என்கிற பதத்துக்கு பெருமாள் என்கிற அர்த்தம் என்பதே முதல் நாள் உபன்யாசத்திலேயே கேட்டாச்சு. மும்மணி கோவையை அருள் தரும் என்று ஆ என்று எழுத்தினாலே ஏன் ஆரம்பித்தார் என்று கேட்டுக்கொண்டோம். அதனுடைய விரிவு இப்போது வேண்டாம். ஆ என்பது ஏன் பெருமாளை சொல்கிறது என்பதெல்லாம் இப்பொழுது வேண்டாம். ஆனால் இப்பொழுது என்ன பார்க்க வேண்டும்? இந்த மந்திரத்திலே முந்தி நின்றவர் பெருமாள், அதை அழித்தல் என்பதோடு எப்படி சேர்க்கலாம் என்றால், அழித்தல் என்றால் ரட்சித்தல். பிரணவ மந்திரத்திலே முந்தி நின்றவர், பிரணவ மந்திரத்திலே ரட்சித்தல் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், ஆ என்பது பெருமாளுக்கு எப்படி வந்தது என்பதை சற்று யோசித்து பார்த்தால், அவரக்ஷணே என்ற வினை அடி மூலமாக ஆ என்ற பதத்துக்கு ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம் முதலிலே கிடைத்து அதனாலே விஷ்ணு என்கிற அர்த்தம் கிடைத்தது. இன்றைக்கும் கூட அவதி என்றால் காப்பாற்றுகிறான் என்ற அர்த்தம். அவனம் என்றால் காப்பாற்றல். இந்த ஆ என்கிறது அவனம் பண்ணுபவன் என்கிற அர்த்தம் கொடுக்கிறது. அதனாலே அழித்தல் நிகழ்த்துபவன். முந்தி நின்று அழித்தல் என்பது பிரணவம் என்கிற மந்திரத்திலே முதல் எழுத்தினுடைய அர்த்தமாக நின்று நம்மை ரட்சிப்பவன் என்கிறார். ஓம் என்னும் மந்திரத்திலே முந்தி நின்று அளிக்கிறார் பகவான், முதல் எழுத்தாக இருந்து காப்பாற்றுகிறார். இதே போல பிரணவே பார்த்த ரசேச, பார்த்தன் இருக்கிறானே அர்ஜுனன், அவனுடைய ரசம் இருக்கிறதே தேர், அதிலேயும் முந்தி நின்று அளிக்கிறான். அர்ஜுனன் தேருக்குள்ளே இருக்கிறான், அதனாலே கிருஷ்ணனுக்கு பின்னாலே இருக்கிறான். கிருஷ்ணன் தேருக்கு முற்பகுதியிலே கடிவாளங்களை பிடித்துக் கொண்டு நிற்கிறான். ஏனென்றால் அவன் சாரதி, தேரோட்டி. அப்படி முந்தி நின்று இருக்கிறவன் அவ்வப்போது உள்ளே இருக்கிற அர்ஜுனன் சாகாதபடி யுத்தத்திலே காப்பாற்றுகிறான். முந்தி நின்று அளித்தல் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பண்ணுகிற காரியம். உதாரணமாக கர்ணனும் அர்ஜுனனும் சண்டை போடும் பொழுது தேர் சக்கரத்தை அழுத்தி தரையிலே புதைய பண்ணி அர்ஜுனனுடைய தலைக்கு வந்த ஆயுதம் தலைக்காகையோடு போகும்படி கிருஷ்ணன் பண்ணினது முந்தி நின்று அளித்தலுக்கு ஒரு உதாரணம். முந்தி நின்று காப்பாற்றினான். இவ்வாறாக பிரணவத்திலும் பார்த்த ரசத்திலும் முந்தி நின்று அளித்தது. அந்த ரசத்திலே முந்தி நின்று சாரதியினுடைய இடத்திலே நின்று கொண்டு நமக்கெல்லாம் பகவத்கீதையை அளித்ததும் முந்தி நின்று அளித்ததுதான். இந்த முந்தி நின்று அளித்ததற்கு இந்த அர்த்தத்தை தேசிகனே விவரித்திருக்கிறபடியாலே மும்மணிக்கோவையிலே முந்தி நின்று அளித்தலும் என்பதற்கு இந்த ஆறாவது அர்த்தம் மிக முக்கியமாகிறது.
அடுத்ததாக ஏழாவது அர்த்தம் முந்தினின் அழித்தலின் என்பதற்கு நாம் நெற்றியிலே திருமண் இட்டுக் கொள்ளுகிறோமே, அந்த திருமண்ணுக்கு தேவதை கேசவன். அவர் முந்தி நின்று கொண்டிருக்கிறார், அதாவது முற்புறத்திலே இருக்கும் திருமண்ணிலே தேவதையாக நின்று கொண்டு நம்மை ரட்சிக்கிறார். இதை தேசிகன் எப்படி சொல்கிறார், பன்னிரு நாம பாட்டிலே கேசவனாய் நின்று கீழை திசையிலும் நெற்றியிலும் வாசி மிகுத்து என்னை மந்தாமல் காக்கும் என்கிறார். முந்தி நின்று அழித்தல் என்ற பதங்கள் மூன்றே இந்த பாசுரத்திலேயும் கவனிக்க வேண்டும். இங்கே நெற்றியில் நின்று காக்கும் என்ற பதங்களாக வந்திருக்கின்றன. இன்னொன்றும் கீழை திசை என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே பூர்வதி அல்லது புறஸ்தாதி புறஹா என்ற பதங்களாலே சொல்வார்கள். அந்த பதங்களுக்கெல்லாம் முந்தி என்று இன்னொரு அர்த்தமும் உண்டு. அவர் கீழே திசையில் நின்று என்னை காக்கிறார் என்றால் அவர் முந்தி நின்று என்னை காக்கிறார் என்று அர்த்தமாகும். ரக்ஷார்த்தம் அகநாசார்த்தம் மங்களார்த்தம் சாமினி பாரயே துர்த்வபுண்ட்ரம் து சிரசாஹர்னிஷம் சதா என்று வாமர புராணத்திலே ஒரு ஸ்லோகம். பெருமாள் நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்காக இருக்கிறார். அதிலே ஒரு பிரகாரமாக திருமண் காப்பு இருக்கிறது, திருமண்ணுக்கு காப்பு என்று பெயர், ரட்சைதான் அது. அதிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார், முந்தி நின்று நம்மை அழிக்கிறார், ரட்சிக்கிறார். ஆகையாலே நாம் திருமண்டிட்டுக் கொள்வது பெருமாளுடைய ரட்சையை பெறுவதற்காகவும் நம்முடைய பாவங்கள் தீர்வதற்காகவும் நமக்கு மங்களங்கள் ஏற்படுவதற்காகவும் ஊர்த்த குன்றம் தரிக்க வேண்டும் என்று இந்த வாமன புராண ஸ்லோகம் சொல்லுகிறது. அவர் முந்தி நின்று அழிப்பதிலே இதுவும் ஒரு வகை. துவாதச நாம பஞ்சரம் என்று ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தோடு சேர்த்து நாம் அனுசந்திக்கிறோம். கடைசியிலே அதிலே ஆரம்பமே புரஸ்தாக்கேசவப்பாது சக்ரி ஜாம்பூனத பிரபா என்று, இதனுடைய அர்த்தம் தங்க நிறத்தோடு கூட சக்கரத்தை ஏந்திய கேசவன் என்கிற வியூகமூர்த்தி என்னை முன்பக்கம் காப்பாற்றட்டும் என்று. முந்தி என்கிற பதம் புரஸ்தார் என்றும் அழித்தல் என்கிற பதம் பாத்து என்றும் பொருள் மாறாமல் வந்திருக்கிறது. இதிலே அக்ரதஸ்பிருஷ்டதஸ்சைவ பார்ஷ்வதஸ்ச மகாபலௌ ஆகர்ண பூர்ண தன்வானௌ ரக்ஷேதாம் ராம லக்ஷ்மணௌ என்கிற ஸ்லோகத்திலே அக்ரதஹா என்பதற்கு முந்தி என்ற அர்த்தம், ரக்ஷேதா என்பதற்கு அழித்தல் பண்ணட்டும் என்ற அர்த்தம். இவ்வாறு முந்தி நின்று கொண்டு காப்பாற்றுவது கேசவனுக்கு, பார்த்தசாரதிக்கு, ராமனுக்கு, இவர்களுக்கெல்லாம் முந்தி நின்றழித்தல் என்கிற வியாபாரம் இருக்கிறது. இதே போல இன்னும் ஒன்று காரயித்வா சுவர்ணேன பஞ்சாயுதகணம் ஹரேஹ பத்மீயாக்கண்டதேசே து பாலானாம் சூதிகா கிருஹே என்கிறது சாண்டில்ய ஸ்மிருதி. ஐம்படை தாலி என்று ஒன்று தமிழ் இலக்கியத்திலேயும் அடிக்கடி வரும். குழந்தைகளுக்கு பஞ்சஹேதிகள் பஞ்சாயுதங்களை மங்கள சூத்திரத்திலே கட்டி குழந்தைகளுக்கு அதை கட்டி வைப்பார்கள். அது ஐம்படை தாலி பஞ்சாயுத சூத்திரம். அது முந்தி தெரிகிறார் போலே கட்ட வேண்டுமாம். அதற்காக பத்மியா கண்ட
உபதேசேது என்று பயிற்சியிலே கட்ட வேண்டும். ஏனென்றால் அவற்றின் மூலமாக பகவான் முந்தி நின்று அளிப்பான். இதுவரை ஏழு கருத்துகள் கேட்டோம், இப்பொழுது எட்டாவது கருத்து. முந்தி என்றால் முற்காரணமாக இருந்து பூர்வ தசையில் உள்ளவனாக பூர்வாவஸ்தையில் இருந்து, முந்தி மண்ணாக இருந்தது இப்பொழுது பானையை கொடுத்தது என்று வழக்கிருப்பது போலே பகவான் முந்தி நின்று அளித்தான் என்றால் குடத்துக்கு மண்ணு போலே உலகுக்கு உபாதான காரணமானான், ஆதியாக இருந்தான் என்றும், ஆதி 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 நீ ஓர் அண்டமாதியாதலால் என்கிற திருச்சந்திருத்தல் வரியிலே சொன்னது போலே முந்தி நின்று இந்த உலகத்தை அளித்தவர். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறது திருக்குறள். எழுத்துகளுக்கு எப்படி அகரம் முந்தி நின்றதோ ஆ என்கிற எழுத்து, அதுபோல உலகுக்கு ஆதி பகவன் பெருமாள் முந்தி நிற்கிறார் என்று திருக்குறள் சொல்கிறது. அடுத்து ஒன்பதாவது தாத்பரியம், தேசிகர் கதையிலே பெருமாள் முந்தி நின்று அளித்த சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றன. அவற்றுள்ளே மூன்றே மூன்று சந்தர்ப்பங்களை இப்பொழுது நினைவு கூர்வோம். மூன்று நிகழ்ச்சிகளிலே மூன்று விதமாக முந்தி நின்று அளித்தார். அனந்தாச்சாரியருக்கு முந்தி நின்று மணியை அளித்தார். தேசிகனுக்கு முந்தி ஹயக்ரீவ ரூபியாக பிரத்யட்சமாகி லாலாமிருத்தம் என்பதை அளித்தார். தேசிகனுக்கு முந்தி நின்று வழிமறித்து நின்றருளினார். அதனாலே தேசிகர் என்ன சொன்னார், வாசுதேவ பிதாமே என்று அனுசந்தித்தார். முந்தி நின்றளித்தவன் பிதா தந்தையானவன் என்று. இது போல நிகழ்ச்சிகள் வேறு பல வாழ்க்கைகளிலேயும் உண்டு. இப்பொழுது முந்தி நின்றளித்தல் என்பதற்கு ஒன்பது விதமான தாத்பரியங்களை சொன்னோம். இன்னும் சிலவும் சொல்லக்கூடியவை உண்டு. அடுத்த வாரம் உறவும் நீயே துறவாதிகளின் என்ற வரியினுடைய சூட்சம அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சிதார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்